గణేశ చరణం శరణం గణేశ, గణేశ చరణం శరణం గణేశ. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த துலாம் ராசி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2024 வருஷம் ஏப்ரல் மாத நல்வாழ்த்துக்கள் வணக்கங்கள். துலாராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு நல்ல மாசமா இந்த மாசம் இருக்க போறது, அதுல சந்தேகம் இல்லை. காரணம் குருவுடைய பார்வை. ராசிக்கு 3 இடத்திலே உங்களுடைய 11 இடத்து அதிபதி அமர்ந்து மாசம் துவங்கிறது அப்படிங்கிற போது, நிறைய பேருக்கு இப்ப இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய யோகம், வேலை கிடைக்கக்கூடிய யோகம் அதுவும் இருக்கும். சிறு தூர பயணங்கள் பலருக்கு அமையும். ரெப்ரசன்டேட்டிவ் வேலை பார்க்கறவங்க, டிரைவர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கூட நிறைய வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கூடி வரப்போகுது. பிளாட்ஃபார்த்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ், அதே மாதிரி தள்ளுவண்டி பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதம் கிடைக்கும். கவுன்சிலிங் சம்மந்தப்பட்டவங்க, சைக்கியாட்டிஸ்ட், இவர்களுக்கெல்லாம் வருமானம் பெருகும். இது என்ன ஒரு விஷயம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, பல பேருக்கு வந்து துலாராசி மாணவர்களுக்கு படிப்பு ரீதியான ஒரு சவாலான மாசமாகவும் இந்த மாசம் இருக்கும். காரணம், 6 இடத்துல புதன் இருக்கார், அந்த புதன் வந்து ராகுவோடு சேர்ந்து இருக்கார், நிறைய படிக்கணுங்கிற ஆசை மனசுல இருக்கும். ஆனால் ராசி அதிபதி சுக்கிரனும் உங்கள் பாதகாதிபதி சூரியனும் இந்த புதன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது இந்த 6 இடத்துல இருப்பதுனால மிக கடினமாக நீங்கள் உழைக்கணும். நீங்கள் வெற்றி பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கும் நிறைய நெருக்கடிகள் இருக்கும். குறிப்பிட்ட நேரத்தில் பாடங்களை முடிப்பது என்பதே கூட ஒரு சவாலா துலாராசிக்காரர்களுக்கு இருக்கும். ரொம்ப வாஸ்டா இருக்கு போர்ஷன், எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியலைங்கிற மாதிரி பேச்சுக்கள் இருக்கும். அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் 5 இடத்துல இருக்க, சனி பகவானோட கூட்டணி 2-7 செவ்வாய், 5 இடத்துல சனியோட கூட்டணி, உங்களுடைய பாதுகாப்புல நீங்க அக்கறை எடுத்துக்கணும். பொது குறிப்பாக பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுகிற போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இரவு நேரத்துல கார் டிரைவ் பண்றேன் அப்படின்னா கூடுதல் கவனமாக இருப்பதும், மது போதைக்கு அடிமையானவர்கள், போதைகளுக்கு அடிமையானவர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் வருவதும் இந்த மாசம் நடக்கும் அப்படின்னு இருக்கு. 2-7 மாரகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயோடு ஆயுள்காரகன் சனி சேர்ந்து 5 இடத்திலே அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே செவ்வாய் சனி கூட்டணி என்பது இந்த துலாராசிக்காரர்களுக்கு சரியானது இல்லை. அப்படி இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கிற போது நீங்க உங்களுடைய ஒரு ஜாலி ட்ரிப் போறீங்க, ஒரு மலையேற்றம் போறீங்க, இல்லைன்னா நீங்க வந்து ஒரு பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபட்டீங்கன்னா கூடுதல் கவனத்தோடு இருங்க. கும்பத்தில் செவ்வாய் சனி இருக்கும்போது துலாராசிக்காரர்களுக்கு நல்லது. வீரதீர சாகசங்களை அடக்கி வாசியுங்கள். எதிரிகளுடைய சூழ்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. சிலருக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட டிசீஸ், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சில ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ இருக்கும். சார், இதெல்லாம் எனக்கு பெரிய பாதிப்பா இருக்குமா? இந்த ஹெல்த் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் இருக்கும்னா அது பெரிய பாதிப்பா இருக்கும்னா, அதற்குரிய பரிகாரம் உங்களுக்கு அமைகிறது. குருவுடைய பார்வை, யாருக்குடைய குருவுகளை பார்த்து சில ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்தாலும் பார்ப்பது குரு பகவான் என்பதனால் அதுல நிவர்த்தியையும் அவர் தருவார். சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துருக்கும். துலராசிக்காரர்கள் பலருக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லாமலும் பலர் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. சாதாரண சம்பளத்தில் இருப்பீங்க, உங்களுடைய சம்பளம் குறைவாக இருப்பதனால சரியான வரன் அமையாமல், சரியாக பெண் அமையாமல், திருமணத்திற்கு எனக்கு வரன் அமையல, வயசு ரொம்ப ஏறி போயிடுத்து, ஆனால் எனக்கு வரன் அமையலையும் சொல்லக்கூடிய சூழ்நிலையும் பல துலராசிக்காரர்களுக்கு இப்ப நடந்து கொண்டிருக்கும். அவர்கள் இந்த காலகட்டத்தில் சங்கரன் கோயில் கோமதி அம்மனை வழிபடுவது என்பது
நல்ல முறையில் திருமணம் கை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதே போல நாக தெய்வங்களை வழிபடணும். நாக தெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும், எதிரிகள் தொந்தரவை விலக்கும். கல்யாண வரம் கிடைப்பதற்கு நாக தெய்வங்கள் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. துலாராசிக்கார மாணவர்கள் நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டிய ஒரு காலமாகவும், வியாபார பெருமக்கள் கடன் எதிர்பார்க்கிற கடன் கிடைக்கும், ஆனால் கடன் வாங்கித்தான் பிசினஸ் நடத்தணுங்கிற ஒரு சூழல் பலருக்கு அமையக்கூடிய விஷயமும் இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஆனால் பண வரத்து கடன் வாங்கியாவது பணம் கையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துருக்குங்கிறது மறுக்க முடியாது. சார், பெரிய அளவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும்னா நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படிலாம் ஒன்று கவலைப்பட வேண்டாம். ஒன்பதுக்குரிய புதன் ஆறாம் இடத்துல வந்து அமர்ந்திருப்பது, ஹெல்த் ரீதியாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்கும். என்ன மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்கிறதோ அதை ப்ராப்பராக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் விலகும், நன்மையாக இருக்கும். ஆக துலாராசிக்காரர்களுக்கு குருவுடைய பார்வை என்ற நன்மை கிடைக்கிறது, அதை பயன்படுத்திக்கும் போது எல்லா வகையிலும் காசு பணமாக இருக்கட்டும், உங்களுடைய சராசரி வாழ்க்கையாக இருக்கட்டும், கௌரவமாக இருக்கட்டும், எல்லாம் பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. பயணத்தில் எல்லாம் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு நன்மைகள் பெருகுவதற்கு கோமதியம்மனுடைய வழிபாடு பெரிய அளவுக்கு உதவ போகிறது. பொதுவாக ஒரு மாதம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் அந்த மாதத்தில் நம்ம ராசி அதிபதி நல்லா இருக்கணும். நம்ம ராசி அதிபதி சரி இல்லைன்னா நம்ம ராசி அதிபதியை நம்ம வழிபட்டாலே அந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும். இதை ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த ஏப்ரல் மாதங்கிறதுலாம் நமக்கு தமிழ் புத்தாண்டும் பிறக்கிறது. அவங்க குரோதி வருஷம் பல மாற்றங்களையும் உங்கள் ராசிக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறதுங்கிறதையும் நான் சுஸ்திக் டிவியில் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழ் புத்தாண்டு வருகிற போது அந்த தமிழ் புத்தாண்டு நீங்கள் முறையாக வரவேற்று வழிபடணும். அதாவது அந்த கோயில்களுக்கு செல்வது, சென்று தெய்வ வழிபாடை மேற்கொள்வது என்பது தமிழ் புத்தாண்டில் அவசியம் செய்யணும். அப்படி செய்வது நமக்கு மிகுந்த நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த ஆண்டு முழுவதுமே நமக்கு நன்மையை தரும். அதனால் நீங்கள் தமிழ் புத்தாண்டை வரவேற்பதற்கு தயாராகுங்கள். குரோதி வருஷம் பல்வேறு நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு படிப்புல சில தடைகள், படிப்பு விஷயங்கள் பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் பொதுவாகவே ஹயக்ரீவர் வழிபாடு செய்வது நல்லது. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்ருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகேந்திரம், இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தாலே நமக்கு படிப்பு ரீதியான பிரச்சனைகள் விலகி நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ல நமக்கு தடைகள் இருக்கு, ஏதாவது சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நம்மளுடைய பிஸ்னஸ் பண்ற இடத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜைக்கு ஏற்பாடு செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமை மாலை நேரம் நம்ம அலுவலகத்துல வந்து பூஜை போட்டு அலுவலக ஊழியர்கள் எல்லோரையும் இருக்க வைத்து எல்லோருக்கும் பிரசாதம் கொடுத்து முறைப்படியாக வழிபட்டு கொண்டு வந்தா பிஸ்னஸ்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியும். வேலையில் சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்தாலே வேலையுடைய பிரச்சனைகள் தீர்றது. அப்படி ஏராளமான பரிகாரங்கள், சின்னஞ்சிறு பரிகாரங்கள் செய்து நம்ம வாழ்க்கையில உயர முடியும். ஆகவே இந்த மாதம் உங்கள் ராசிக்கு பல நன்மைகள் வரக்கூடிய மாதம் எடுத்துக்கோங்கோ. இந்த ராசி பலன் வந்து நான் பொதுவான ராசி பலன் தான் சொல்றேன், நமக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும், அந்த ஜாதகப்படி தான் எல்லா பலன்களும் முழுசாக நடைபெறும். அப்படி நமக்கு ஜோதிட ஆலோசனை வேணும், என் ஜாதகப்படி என்னோட வாழ்க்கையை தெரிஞ்சு நினைக்கிறேன் சார் அப்படின்னு நீங்க ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். நேரடியாகவும் எங்களிடம் ஆலோசனை பெறலாம், அலைபேசி வழியாகவும் எங்களை ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில டிநகர்லயும் நந்தநல்லூர்லயும் எங்களுடைய ஆபீஸ் ரன்னாயின் இருக்கு. உங்களுக்கு வந்து வாஸ்து ஆலோசனை வேணுமா, நியூமராலஜி அட்வைஸ் வேணுமா, சுப முகூர்த்தம் குறிக்கணுமா, திருமண பொருத்தம் பார்க்கணுமா, ஜாதகம் பார்க்கணுமா, எந்த வகையான ஜோதிட ஆலோசனையா இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது எங்களுடைய ஆபீஸ் போன் எங்கேஜா இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல வந்து உங்க பேரை போட்டுக்கிட்டு உங்க ஊரை போட்டு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு எழுதுங்க. எங்க ஆபீஸ்லேயே உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவத்து.